அன்பிற்கினிய இனதருமை சைவநெறி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் தாழ்பணிகிறேன். இன்று நாம் இருக்கக்கூடிய தலம் மிகப்பெரிய புண்ணிய தலம், ஆதி சிவதலம். சைவத்தின் மகிமையும் எம்பெருமான் ஈசனுடைய மகிமையுமான உத்தரகோச மங்கையில் நாம் இருக்கின்றோம். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது உத்தரகோச மங்கை கோயிலுடைய மிகப்பெரிய அழகு நிறைந்த தோற்றமும் பொலிவும் கொண்ட ஒரு இடம். இன்றைய நாள் சோமவார பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மிகவும் எல்லையற்ற ஒரு விஷயம். பரந்த தன்மையும் பரந்த பேரானமும் கொண்ட பெருமானுடைய பிரதோஷ வேலையை காண்பதற்காக இன்று எண்ணற்ற மக்கள் இன்றைக்கு வருகை புரிந்துள்ளனர். நிச்சயமாக நல்லதொரு நிகழ்வையும் நல்லதொரு விஷயத்தையும் எம்பெருமான் இந்த உலகத்துக்கு அளித்து கொண்டிருக்கின்றதற்கு இதுவும் ஒரு சான்று. உத்தரகோசமங்க கோவிலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய பதிவு நிச்சயமாக போதாது என்றே சொல்ல வேண்டும். காரணம், அத்தனை சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய தலம். காரணம், உமையாளோடு ஈசன் காட்சி தந்த இடம், சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கக்கூடிய இடம். மேலும் அம்பாளினுடைய, அதாவது பெருமானுடைய கருத்தினை செவிமெடுத்து அம்பாள் கேட்டதற்கான தலமும் இதுவே. ஸோ இத்தனை சிறப்பும் சீரும் கொண்ட நம்முடைய இந்த தலமானது உலகிலுள்ள ஆதி சைவ சிவன் கோவிலில் முதன்மையான தலமாக விளங்கப்படுகின்றது. இங்கு எழுந்தரிலுள்ள பெருமானவர்கள் மங்களநாத சுவாமியாக இங்கே அவதரித்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய பாடல் பெற்ற தலம். எத்தனை ஜென்மங்கள் புண்ணியம் செய்தாலும் இத்தலத்தில் பிரதோஷ நாட்களிலும் சிவராத்திரி நாட்களிலும் இங்கு வந்து வழிபடக்கூடிய முறையும் தன்மையும் அளப்பரிய ஒன்று. நிச்சயமாக நல்லதொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நிச்சயமாக நம்முடைய சைவ நெறியும் நம்முடைய பெருமானுடைய மிகப்பெரிய அரும்பெரும் கருணையும் நிச்சயமாக இந்த உலகிற்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொண்டிருக்கின்றது. வாருங்கள், தற்பொழுது எம்பெருமானுடைய பிரதோஷ வேலை தொடங்க உள்ளதால் நிகழ்வின் காரணமாக தற்பொழுது கோவிலுக்குள் செல்வோம். கோவிலுடைய இருபுறமும் சிறப்பு வாய்ந்த தன்மை கொண்ட அடியார் பெருமக்களும் நெறியடியார்களும் கோவிலுடைய இரு பிராகாரத்தில் அமர்ந்துள்ளனர். நமது உத்தரகோசமங்கை கோவிலில் உள்ள மரகத நடராஜர் விலை மதிப்பற்றவர், பன்னெடும் காலமாக இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். கோவிலுடைய முற்பகுதியில் நாம் தற்பொழுது முழு முதல் கலவலான விநாயகர் பெருமானை பார்க்கின்றோம். அலமரத்தில் மிக கம்பீரமாகவும் தெய்வீகமாகவும் அருள்பாலிக்கக்கூடிய விநாயகர் பெருமானை துதித்த பின்பு நாம் தற்பொழுது கோவிலுடைய உள்பிரகாரத்தில் சென்று கொண்டுள்ளோம். இருபுறத்திலும் அடியார் பெருமக்கள், சாதுக்கள் நம்முடைய பெருமானின் கருணை சார்ந்த விஷயங்களை படித்து கொண்டுள்ளனர். நிச்சயமாக நம்முடைய பெருமானினுடைய கருணை மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயம். நிச்சயமாக சைவ நெறியில் பிறந்தோம் என்பதனை பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு தருணத்தில் நம் பெருமானின் ஆற்றலும் மிகப்பெரிய கருணையும் பெரிய விஷயம். தற்பொழுது நாம் பார்ப்பொழுது அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை, அருள்மிகு மங்களநாதர் திருக்கோவில் மற்றும் உலகினுடைய மிக பழமையான முதல் சிவாலயம், இறைவன் வேதகாமங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் இத்தலம் திரு உத்தரகோசமங்கை, அதாவது அம்பாள் பார்வதி தேவிக்கு இறைவன்
வேத காமங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் இத்தலம் திரு உத்தரவசமங்கை என பெயர் பெற்றது. பார்வதி தேவிக்கு ஈசன் திருத்தாண்டவ காட்சி இங்கேதான் முதன்முறையில் கொடுத்துள்ளார். மேலும் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லும் நாளில் வரக்கூடிய உத்தரா என்னும் வார்த்தை இத்தலத்துடன் இயற்கையிலேயே இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மாணிக்கவாசகர் இந்த தலத்தில் வந்து பாடிய ஒரு பெரிய அரும்பெரும் கருத்து உள்ளது. அதாவது மாணிக்கவாசகருக்கு இறைவன் முழு உருவ காட்சி அளித்த தலம் இந்த தலம்தான். மாணிக்கவாசின் கூற்றுப்படி அப்பன் நடத்துறையானுக்கு 1087 தலங்கள் இருந்தாலும் பாண்டி நாடே ஈசனின் பதி, திரு உத்தரகோச மங்கையே அவன் சொந்த ஊர் என்கிறார். பாண்டி நாடே பழம்பதியாகவும் பக்தி செய் அடியாரை பரம்பார்த்து உயிப்பவும் ஊர் திரு உத்தரகோச மங்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாணிக்கவாசக பெருமானுடைய சுத்த பிரணவ ஞானதேகம் கிடைத்த இடம் இந்த இடம். இன்றளவும் ஒளி உருவில் அவர் அமர்ந்துள்ள இடமாகும். மற்ற சிவதலங்களில் எல்லாம் மாணிக்கவாசகர் திருமேனி துறவு நிலையில் மலித்த தலையோடு படிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்குள்ள தனி சன்னதியில் தவளும் சடாமுடியோடு கனகம்பீரமாக மாணிக்கவாசகர் பெருமான் காட்சியளிக்கிறார். இந்த தலத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் உலகத்தின் இதயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற தில்லை சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே தோன்றியது. எனவே உத்தரகோசமங்கை ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு. நடந்துரையார் நடராசர் இங்கு அறையில் ஆடிய பின்னர்தான் தில்லை சிதம்பர அம்பலத்தில் ஆடினார். இங்கிருந்துதான் தில்லை சிதம்பரத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் ஏன் மெக்கனேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற மெக்காவிற்கும் கூட மையத் தொடர்பு இருந்தது. இதற்கு நிச்சயமாக தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற வழக்கத்தின்படி இத்தலம் உலகின் முதல் தலம் என்ற பெருமையை அறியலாம். உத்தரகோசமங்கையில் நடராஜ திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டு அடுத்து தில்லையிலும் நடராஜ திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த இரண்டு சிலைகள்தான் உலகிலுள்ள மற்ற கோவில்களை விட நடராஜர் சிலைக்கு மூல சிலைகள். இந்த இரண்டு நடராஜ சிலைகளிலும் கழுத்திலோ இடுப்பிலோ பாம்பு கிடையாது, தலையில் கங்கை கிடையாது, அறையில் புலித்தோலும் இல்லை. இரண்டுமே ராஜகோலம். தில்லையில் உள்ளது ஐம்பொன் சிலை, இங்கு இருப்பதோ பச்சை மரகத சிலை. உலகிலேயே மிகப்பெரிய மரகதக்கள், அதுவும் நடராஜ சிலை வடிவில். இன்னும் சொல்லப்போனால் நடராஜர் பெருமான் அருட்சிவ ஒளிசிந்து ஆடும் திருக்காட்சி இங்குதான் முதலில் நிகழ்ந்துள்ளது. திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய வலைவீசி மீன்பிடித்தல் படலம் இத்தலத்தின் வாயிலில் நிகழ்ந்தது. வேதவியாசர், பாரசர், காகபுஜண்டகரிசி, மிருகண்டு முனிவர் ஆகியோரால் வழிபட்ட தலம். அருணகிரிநாதரின் திருப்புகழில் நடுப்பாடல் இங்கு பாடப்பட்டுள்ளது. உலகில் உள்ள 1087 சிவதலங்களிலும் உள்ள அருட்சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் சகசரலிங்கம் இங்குதான் உள்ளது. இங்கு சிவனுக்கு தாளம்பூ படைத்து வழிபட்டால் நம் பிறவி துன்பம் நீங்கும். முதல் பூஜை நம்முடைய உத்தரகோசமங்கையில் அம்பாளுக்கு மட்டுமே உரியது. நிச்சயமாக இங்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் சித்திரை திருவிழா, மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய திருவிழா, திருவாதிரை நட்சத்திரம் அன்று வரும் ஆருத்ரா தரிசனம் போன்றவை மிக பிரசித்தி பெற்றது. மரகத நடராஜர் மீது ஆண்டு முழுவதும் சாத்தப்பெற்ற சந்தனம் ஆருத்ரா தரிசனம் அன்று களையப்பெற்று அபிஷேக ஆராதனை நடைபெறும். தினமும் உச்சிகாலத்தில் ஆதி நடராஜர் சன்னதியில் ஸ்படிகலிங்கம், மரகதலிங்கம் போன்றவைகளுக்கு அன்னாபிஷேக பூஜை நடைபெற்று வருகின்றது. அன்பிற்குரிய சைவநெறி அடியார் பெருமக்களே, நிச்சயமாக நம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் திரு உத்தரவசமங்கை வந்து தரிசிக்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய பிறவி பயனை தீர்ப்பதற்கும் நம்முடைய சைவநெறி திருமுறைகளை இந்த உலகிற்கு பறைசாற்றுவதற்கும் நிச்சயமாக உள்ள ஒரு அருப்பெரும் தலம். மீண்டும் சொல்கிறோம், இது ஆதி சிவகோயில். நிச்சயமாக இதனுடைய பலம் பெருமையும் பலம் தன்மையும் உலகிற்கு சென்று சேர வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக சைவ நெறி தவிழக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் கண்டிப்பாக தெரியும். தற்பொழுது நாம் பார்க்கவிருப்பது கோமடத்தில் இருக்கக்கூடிய கோமாதாக்கள். எத்தனை அருட்பெரும் தன்மைகள் இங்கு உள்ளது. தற்பொழுது கோமடம், இந்த கோமடத்தில் கோமட சாலையில் நம்முடைய நந்தியம்பெருமான் இருக்கின்றார். உங்கள் அனைவரையும் இந்த நல்ல வேளையில், புரதோஷ வேளையில் இந்த வீடியோவில் சந்திப்பது மிக சிறப்பு. நம்முடைய நெறிப்படி நம்முடைய பெருமானை ஆலயத்தின் உட்புறம் புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்து நம்முடைய சைவநெறி தளிக்கவும் நம்முடைய சைவநெறி ஓங்கவும்
நம்முடைய பெருமானை எல்லோரும் போற்றி தொழுகும்படி அனைவருடைய பொற்பாதங்களையும் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் நல்லதொரு திருக்கோவில் காட்சிகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை என்றென்றும் சதுரகிரியார் அப்பனின் பிள்ளையாய் கவிஞர் சோதுகுடி சிவதிரு சிவ கவிஞர் சோதுகுடி சண்முக சிவநெறியார் உங்களுடைய அனைவருடைய பொற்பாதங்களையும் பணிந்து கோருகின்றேன். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பினு ஆராய் போற்றி, திருச்சிற்றம்பலம்.